राम राम जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः। सुब्रमण्य भुजंगत्तुल 26th ஸ்லோகம் பார்த்தோம். அதனுடைய நம்முடைய அவயவங்கள்லாம் எப்படி அந்த ஸ்கந்த மூர்த்தியினுடைய பரமாகவே இருக்க வேணும்னு ஆச்சாரியர்கள் சொன்னார் இல்லையா, அதான் ரொம்ப அழகாக பார்த்தோம். என்னுடைய பார்வையானது எப்பொழுதும் உன்னுடைய அழகையே ரசிக்கணும், காதுகள் உன்னுடைய புகழையே கேட்கணும், வாய் உன்னுடைய புனிதமான உன்னுடைய சரித்திரத்தை சொல்லணும், கைகள்லாம் உனக்கு எப்போதும் நல்ல தொண்டு செய்யணும், உடம்பு வந்து எப்போதும் உனக்கு அடிமையாக இருந்து உன் சேவையிலேயே ஈடுபட்டிருக்கணும், என்னோடய மனசு உங்கள்கிட்டயே லயித்திருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஏன் அப்படி லயித்திருக்கணும், எப்பேற்பட்டவன், எவ்வளோ அழகன் இல்லையா அவன், அவனுடைய பேரே எவ்வளோ அழகு. அதை ஒருத்தருக்கு ஒரு தஞ்சாவூர் சங்கரையர் அப்படிங்கிறவர் ஒரு அழகான பாட்டு ஒன்று பாட்டிருக்கார், பாபநாசன் சிவன் மாதிரி அவர் பெரிய வாகியக்காரர், ரொம்ப அழகாக அந்த பாட்டு பாடியிருக்கார். மனதுக்கு கந்தது முருகன் ரூபம், மாயையை நீக்குவது அவன் திருநாமம், தினமும் காப்பது அவன் கைவேல், தீராவினைகள் தீர்க்கும் கதிர்வேல். மனதுக்கு கந்தது முருகன் ரூபம். அந்த முருகனை குரு சுராஜானந்தா அவர்கள் வந்து எப்படி பாடுறாருன்னா, அது ஒரு புது கோணத்தில் பார்க்குறார். முருகனின் மறுபெயர் அழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு, குழுமைக்கு அவனொரு நிலவு, குமரயனி சொல்லி பழகு. முருகனின் மறுபெயர் அழகு. அந்த அழகனை இப்போ எல்லா கவிகளும் ரசிக்கிறா இல்லையா, நாமளும் அந்த அழகனை ரசித்து துதித்து பஜித்து அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டாமா? ஆச்சாரியால் அடுத்த ஸ்லோகமான 27th ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ தேவதைகள் தேவர்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் மகரிஷிகளுக்கெல்லாம் அதோட பக்தியில் சிறந்த பக்திமான்களுக்கெல்லாம் அவள் வாழ்க்கை என்ன கேட்குறாளோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாளாம். செஞ்சு கொடுக்குறான்னா அவட்ட என்ன இருக்கோ அதுதான் தருவா, அவளுடைய பவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பா. ஆனால் அப்படிலாம் இல்லாத ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு கூட பக்தின்னு என்னன்னு தெரியாத வெறும பகவானை நினைக்கிறவாளுக்கு கூட அவளுடைய இஷ்டத்தை எல்லாம் கொடுக்கறதுல சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு. அவரை காட்டில் வேற ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆச்சாரியால் வந்து சௌந்தர்ய லகரோட அப்படி சொல் என்ன சொல்ல சொல்கிறார், பயாத்ராத்தும் தாத்தும் பலமபி வாஞ்சாசமதிக்கம். அதான் பயத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கும் நம்ம ஆசைப்படுறதுக்கு மேலே அதிகமாகவே கொடுக்கறதுக்கும் அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு. அது தவகி சரணாவேவன் நிற்பணும்னு அங்கே சொல்லுவார். இங்கே இவர் என்ன சொல்கிறார், நான் வந்து ஒன்றத்தவரை வேறாக எனக்கு தெரியாது, ஒன்றத்தவரை யார்கிட்டையும் நான் போகமாட்டேங்கிறார். அபிராமி பற்ற கூட ஒரு பாட்டில் வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன்னு உனக்கு அன்பு பூண்டு கொண்டேனார். எல்லா தெய்வங்களும் நம்ம ஏதாவது ஒன்று அவளுக்கு ஆஃபர் பண்ணினாதான், நைவேத்தியம் பண்ணாதான், ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு விதமான ஒரு கொண்டாட்டம் பண்ணாதான் அவள் நமக்கு கேட்டதை கொடுப்பாளாம். அந்த மாதிரி தெய்வங்கள்கிட்டலாம் நான் போகமாட்டேன், உனக்கே அன்பு பூண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, கொள்ளேன் மனத்தினின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை வில்லேங்கிற உன்னுடைய ரூப அழக லாவண்யத்தை என்னோடய மனசில் வச்சு கொண்டாடுறத தவிர வேறு யார்ட்டையும் போகமாட்டேங்கிறார். நாராயணபட்சத்தில் இன்னும் ஒருபடி மேலேயே போய் நாராயணியத்தை சொல்கிறார், ஏவம் துர்லபிய வஸ்துன்யப்பி சுலபத்தையா ஹஸ்தலப்தே தினத்து. ரொம்ப அதிசுலபமாக கையில் இருக்கிற நெல்லிக்கறி போல் நீ இருக்கும்போது தன்வா வாசாதியாவா பஜதி பத ஜனகா சுத்திர தெய்வ ஸ்புடேயம்னா, ஜனங்கள்லாம் முட்டாள் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, மனசா வாச்சா கர்மனா மற்ற ஒரு அல்ப ஒரு சந்தோஷத்துக்காக அவள் கொடுக்குற சின்ன 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 எதுக்காக பலனுக்காக போய் போகிறா. ஏத்தே தாபத் பயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீட்டாபகத்தி நிசேஷ ஆத்மானமேவ குரு பவன புராதீசமேவ ஆசிரியாமகான்னு விட்டார்.
நான் அப்படிலாம் கிடையாதுப்பா. நாங்கள் எப்போதும் அகில விதமான சகல விதமான துக்கங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒன்றை தவிர வேறு யாரையும் நான் வந்து வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதே தான் இங்கே முனினாம் உதாகோ நிறனாம் பக்தி பாஜாம் அபீஷ்டப்பிரதாக சந்தி சர்வத்த தேவாக நிறனாம் அந்ய அந்திய ஜானாமபி ஸ்வார்த்ததானே குஹாத்யேவ குஹாத்யேவ மன்யம் நஜானே நஜானே முனீநாமுதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்டப்ரதா சந்தி சர்வத்த தேவா நிருணாமந்த்ய ஜானாமபி ஸ்வார்த்ததானே குஹாத்யேவ மன்யம் நஜானே நஜானே அப்படிங்க. குஹாத் ஏவம் அன்யம், குஹாத் தேவம் அன்யம், குஹனை தவிர வேறு தேவர்கள் யாரையும் நஜானே நஜானே எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? நிருணாமந்த்ய ஜானாமபி ஸ்வார்த்ததானே, தன்னையே கொடுத்து ஒரு எளிமையான பக்தர்களுக்கு கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த முருகன். ஆனால் அப்படி கிடையாது மற்ற தெய்வங்கள்லாம். அவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, முனினாம் தாகோ நுணாம் பக்தி பாஜாம் அபீஷ்டப்பிரதாக சந்தி சர்வத்திர தேவாக சர்வத்திர தேவாக சந்தி. எல்லா இடத்துலையும் நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குது. அவள்லாம் என்ன பண்ணுறா, அபீஷ்டப்பிரதா கேட்டதான் கொடுக்குறா. என்ன கொடுக்குறா? அவளுடைய எல்லைக்குள்ளே, அவளுடைய சாமர்த்தியத்துக்குள்ளே, அவளுடைய சக்திக்குள்ளே, அவளுடைய பவருக்குள்ளே இருக்கக்கூடிய இதை எல்லாத்தையும் அவள் கொடுக்குறா. யாருக்கு கொடுக்குறா? முனிவர்களுக்கு கொடுக்குறா, சில பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்குறா. எத்தனையோ சின்ன சின்ன தேவதைகள்லாம் இருக்கு இல்லையா, கொடுக்குறா. சின்ன சின்ன பொட்டிக்கடையில் கூட நமக்கு சில சாமான்கள்லாம் கிடைக்கும். ஆனால் எல்லா சாமானும் இங்கே கிடைக்குமா? கிடைக்காது. எல்லாமே வேணும்னா ஒரு பெரிய மால் போகிறோமோ இல்லையா. மகாபெரிவா ஒரு இடத்துல சொல்லுவாள், மால் மால்ங்கிறாலே இந்த மால்ங்கிறதுல எல்லா சாமானும் கிடைக்குமா? ஆனால் நம்ம திருமால் இருக்காரே வெங்கடவன், அவருக்கு பெருமாள்னு பேர். இந்த இப்போ லகரலகார பேதம் இல்லாத பார்த்தோன்னா பெருமாள் அப்படிங்கிறத பெருமாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கிலீஷ்லேருந்து அப்படி தானே எழுதுவோம், PERUMAL எழுதும்போது இல்லையோ. பெருமாள்னு பெரிய மாலம் அது. நமக்கு நம்ம பார்க்குற மால்களை விட அவர் பெரிய மால், அங்கே தான் பெருமாள்னு பேர். அவர்கிட்ட போனால் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவார். அவர் இல்லைங்கிறது ஒன்று தான் அவர்கிட்ட கிடையாதான். அதை தவிர இது எல்லாத்தையும் கொடுத்துருவாராம். நாமளும் அப்பேற்பட்ட இந்த ஸ்கந்த மூர்த்திக்கிட்ட, பா உன்னை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது, நீ தான் எனக்கு அருள் பண்ணணும், உங்கள்கிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்குது, நீ தான் சக்திதரன், உன்னை வழிபடுறோம், உன்னை தவிர வேறு யார்கிட்டையும் நாங்கள் மற்ற தெய்வங்கள்கிட்ட போக மாட்டோம்னு நாமும் சொல்லி ஆச்சாரியால் சொன்ன வழியிலேயே அந்த முருகப்பெருவானை செந்தில் ஆண்டவனை வழிபடுவோமாக. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம ராம் ராம்.